வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபியூல் ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மீட்ரு வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். இது வந்து ஆல்ரெடி வந்து நிறைய விற்பனையில் வந்து இருக்குது ரெடிமேடில், ஆனால் வந்து ரேட் அதிகமாகும், அதனால் நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இந்த பிஎஸ்ஐ மீட்டர் வந்து 160 ரூபா வருது. நம்ம வந்து டூல் ஷாப்ஸ்லேயே வந்து விற்கிது, அதாவது டூல்ஸ் நம்ம வந்து வாங்கக்கூடிய இடத்துலேயே வந்து விற்கிது. அது கூடவே வந்து அவுட்டரில் வரக்கூடிய அந்த கேஸும் வாங்கிக்கிட்டேன், ஒரு ரப்பர் கேஸ். கீழே விழுந்தால் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால வாங்கியிருக்கேன். இது ஏன் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால், இடையில வந்து ஒரு வண்டி வந்து செக் பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சு, ஆனால் செக் பண்ண முடியல. அதனால் இந்த அடாப்டர் வந்து அதே வந்து கேஜி நம்ம வந்து அந்த மீட்ரு வாங்கின இடத்துலே வந்து இந்த ரெண்டு அடாப்டர் விற்கிது, அந்த பித்தால் அடாப்டரும் அதுபோக அந்த பிளாக் கலர் அடாப்டரும் விற்கிது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இது வந்து பித்தால் அடிச்சிருக்கிறது வந்து வேறு ஒன்று, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து அந்த கருப்புக்கு அடுத்தாப்பில் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து எக்ஸலில் வரக்கூடிய ஆக்சிலேட்டரு கேபிள் அவுட்ரு இருக்கு இல்லையா, அந்த தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி அதில் வந்து பித்தாலை வந்து அவுட்டரில் வந்து அடித்து அதை நம்ம வந்து லைட்டாக வந்து ஃபைல் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து எமர்சீட்டு வச்சு அதை வச்சு கரெக்டாக தேய்மானம் வந்து தேய்ச்சி எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த பைப் வந்து கரெக்டான அளவில் வந்து இருக்காது. என்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து ரெண்டு இன்ஜெக்டர் வந்து இருக்குது, ஒரு யமஹாவோட இன்ஜெக்டரும் ஒரு ஹரிஸ்மாவோட இன்ஜெக்டர் இருக்குது. ரெண்டோட இன்ஜெக்டர் அளவும் நம்ம அந்த பைப்போட அளவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். ரெண்டு அளவும் ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரியே இந்த மெட்டல்லையும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வந்து மெட்டலில் வெல்டு அடிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து தேய்க்க முடியாது. அப்படிங்கிறனால வந்து பித்தால வெல்டுலேயே அடிச்சுட்டு அதை வந்து எமர்சீட் போட்டு பக்காவாக வந்து தேய்ச்சி எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரப்ளான் டேப்பு, ஒரு டேப் ஒன்று வாங்கி நம்ம அதில் வரக்கூடிய த்ரெட்டை எல்லாத்துலேயுமே நம்ம வந்து போட்டு வந்து ஃபிட் பண்ணலாம். ரெப்ளான் டேப்பு வந்து யூஸ் பண்ணுறதுனால லீக்கேஜ் வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து வராது. சம்டைம் இதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கேஜி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம மாட்டும்போது நூல் யூஸ் பண்ணுவாங்க, நூல் செல்லாக்கு இந்த மாதிரிலாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு இதுக்கு அதெல்லாம் தேவையில்ல. கிட்டத்தட்ட நமக்கு இந்த ஒரு ரப்ளான் டேப் வாங்கினாலே போதும், அந்த 10 ரூபா டேப் வாங்கிட்டே நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த த்ரெட்டில் வந்து சுற்றிட்டு இது மேலே வரக்கூடிய இந்த அவுட்டரில் வந்து அவுட்டரை வந்து போட்டு வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். பிஎஸ்சி அதாவது வந்து நம்ம செக் பண்ணுற மீட்டரில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது, அதாவது வந்து கேஜி வேறு, பிஎஸ்ஐ வேறு, கிலோகிராமில் வேலை செய்கிறது வேறு, பிஎஸ்ஐ வேறு. இது வந்து பிஎஸ்ஐ மட்டும் இருக்கக்கூடிய மீட்ரு. நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஏர் செக்அப் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் கிலோகிராமும் இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும். அதில் வந்து ரெண்டுமே இருக்கும், மல்டிபிளாக ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன்லி பிஎஸ்ஐ மட்டும் கரெக்டாக அளக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மீட்டராக பார்த்து வாங்கியிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மீட்டரில் வந்து ரெண்டு டைப்பு, கேஜி கிலோகிராமில் வரக்கூடியது இருக்குது, அதுபோக இந்த ப்ரெஷரில் வரக்கூடியது இருக்குது. இது வந்து ப்ரெஷரை மட்டும் அளக்கக்கூடியது மட்டும் கரெக்டாக பார்த்து வாங்கியிருக்கேன், அதனால தான் பிஎஸ்ஐ மீட்ரு. ஓகே, அந்த அடாப்டரை வந்து கரெக்டாக வந்து லாக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அடுத்த அடாப்டர் வந்து லாக் பண்ணணும். இதில் வந்து த்ரெட்டில் வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து போட்டுக்கிறோம். ஏ அப்படின்னு சொன்னால் லீக்கேஜ் வந்து ரொம்ப முக்கியம். 40 பிஎஸ்ஐ அப்படிங்கும்போது கொஞ்சம் லீக்கேஜ் கொஞ்சம் லைட்டாக வந்து சின்ன கேப் இருந்தாலும் அதிகமாக வந்து ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 3-4 ரவுண்டு மட்டும் அந்த மறையில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டேப்பை வந்து ஃபுல்லாக பிடிச்சிட்டு அந்த மறையோட எச்சில் வந்து நம்ம வந்து நிறையா வந்து கணம் ஏற்றுறோம். நிறைய கனமாக சுற்றிட்டோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கொஞ்சம் உள்ளே போட்டு டைட் வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்து லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரெஸ்ஸாக நிறையா வந்து வெளியில் இருக்குது, அது வந்து ஃபியூல் கேஜிக்கில் போயோ இல்லை அது வந்து லாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஃபைல் அதாவது அறம் கொண்டு அதை லைட்டாக சுற்றி தேய்ச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அந்த தேவையற்ற பகுதி எல்லாமே வந்து நமக்கு வந்து பிஞ்சு வந்துடும். லைட்டாக ஒரு 2 ரவுண்டு அப்படின்னு சொன்னால் பிஞ்சு வந்துடும், இப்போ கரெக்டாக இருக்குது. இதை வந்து நம்ம அந்த கேஜில் வந்து அந்த அடாப்டர் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரப்ளான் டேப் சுற்றிருக்கனால நம்மளால் கையை வச்சு ஒரு 2 த்ரெட்டு 3 த்ரெட்டு தான் ஏற்ற முடியும், அதுக்கப்புறம் ஏற்ற முடியாது, டைட்டாக இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து ஸ்பானர் அந்த அடாப்டரையும் பிடிச்சிக்கிறதுக்காக ஒரு 17 ஸ்பானரும் இந்த அடாப்டரை பிடிச்சி டைட் வைக்கிறதுக்காக ஒரு 11 ஸ்பானரும் எடுத்து நம்ம வந்து டைட் வைக்கிறோம். இதில் வந்து ஃபுல் டைட் நல்லா எவ்வளோ டைட் நம்மளால் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து எதுவுமே வராமல் இருக்கும். ஒன் டைம் தான் நம்ம வந்து இதை வந்து ஃபிட் பண்ணி வைக்க போகிறோம், இது லைஃப் லாங் வந்து நம்மகிட்ட இருக்கணும். அதனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இந்த ரெப்ளான் டேப்பையும் கூட நிறையா ஜாஸ்தியாக சுற்றிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பித்தாளரில் அடாப்டர் அதில் இருக்கக்கூடிய த்ரெட்டும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து கரெக்டாக தேவையான அளவு மட்டும் பக்காவாக போட்டு அதை வந்து டைட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், அந்த கேஜோட எல்லா ஃபிட்டிங்குமே முடிஞ்சிருச்சு.
இதில் அந்த கேஜில் வந்து பெரிய வேலையாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த முனைப்பகுதி, அந்த டியூப்புக்குள்ளே போகக்கூடிய அந்த முனைப்பகுதி தான் வேலை வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த எக்ஸல்லேருந்து வரக்கூடிய அந்த இது வந்து பைப்பு வந்து அகலம் வந்து கம்மியாக இருக்கும். அதில் வந்து நம்ம பித்தளை வெல்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து எமர்சிட்டை வச்சு கையாலே சுற்றி சுற்றி எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அதிலே உட்காந்துருந்து அதை பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா கணம் ஜாஸ்தியாகவும் ஆயிட்டு அதே மாதிரி நம்ம வெல்டு அடிக்கும் போது அது கரெக்டான ஃபினிஷிங்கில் இருக்காது, அப் அண்ட் டவுன் மேடு தாவுமாக இருக்கும். அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணணுமே அப்படிங்கிறக்கால வந்து கரெக்டாக பண்ணேன். இந்த கேஜில் வந்து எல்லாமே முடித்ததுக்கப்புறம் இந்த கேஜி, அதாவது அந்த மீட்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கவர், அந்த பிளாக் கலர் கவரில் வரக்கூடிய 2 ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிடணும். இந்த ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம வீல் ப்ரெஷர் செக் பண்ணும்போதே, நம்ம ஏர் ப்ரெஷர் செக் பண்ணும்போதே நிறையா மீட் பார்த்துருப்போம் என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு. அந்த கவர் வந்து லூஸாக இருந்துச்சுன்னா ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் கண்டிப்பாக வந்து அப் அண்ட் டவுன் வந்து காமிக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டைட் வந்து எப்பவுமே வந்து பண்ணிவிட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கக்கூடிய அந்த கவர்லேயே நம்ம வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம். அவ்வளோதான், மாட்டி முடிச்சதுக்கப்புறம் அதோடய லுக்கு வந்து அவ்வளோதான். அதில் பார்த்தாலே தெரியும், மேலே உங்களுக்கு எழுதியிருக்கோம் டயர் ப்ரெஷர் கேஜி அப்படின்னு சொல்லிட்டு, பிஎஸ்ஐயில் செக் பண்ணக்கூடிய கேஜி. இது எது கிலோகிராமில் செக் பண்ணுற கேஜும் தனியாக இருக்குது, இது வந்து நமக்கு வந்து ப்ரெஷர் மட்டும் செக் பண்ணுறதுக்காக இருக்கிறதுனால பிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இது வந்து R15 version 3 இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சின்ன வேலைக்காக வந்து பிரிச்சுருக்கோம். இதில் வந்து ஃபியூல் வந்து கீ ஆன் பண்ணோடனே வந்து ஃபியூல் வருது, அதை வந்து காமிக்கணுங்கிறக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கீ ஆன் பண்ணோம்னா வருது. நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மீட்டரை வந்து காமிக்கிறேன். இந்த மீட்டரை வந்து நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து லாக் பண்ணலாம். நம்ம அந்த பக்காவாக அந்த நான் உங்களுக்கு காமிச்சிலேயே அந்த பித்தளை வெல்டு அடித்து அதுக்கு மேலே வந்து ஒரு வாசரை வச்சு வெல்டு அடிச்சிருமே, அது பக்காவாக இருந்ததுனா மட்டும்தான் நம்ம இந்த ஓஸ்கில் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து ஃபுல் பண்ணும்போது டிக் அப்படின்னு சொல்லி லாக் ஆகும், இல்லைனா லாக் ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ கீயை ஆன் பண்ணி காமிக்கிறேன், பார்த்தா தெரியும் உங்களுக்கு 40 PSI கரெக்டாக காமிக்குது. அதுக்கப்புறம் அந்த மோட்ரு வந்து ரன் ஆனது நின்ன உடனே அந்த பிஎஸ்ஐயோட லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். இது வந்து ஃபியூல் பம்ப் ப்ராப்ளம், ஆனால் இது வந்து பெருசாக நமக்கு வண்டியில் எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. நம்ம வந்து கீ ஆன் பண்ணும்போது 40 PSI கரெக்டாக இருக்கும், அதை விட்டு தாண்டாது, கீழே இறங்காது. பட் மோட்ரு வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ டவுனில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அது வந்து வெளியில் வந்து வரும். இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய டேங்கில் இருக்கக்கூடிய மோட்ரு தான் பிரச்சனை. ஓகே, நம்ம செஞ்சது வந்து கரெக்டாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ இந்த ஓஸில் அதில் வந்து நம்ம வந்து எதுவும் டஸ்ட்டு போகாமல் இருக்கிற ஒரு கேப் போட்டு மூடியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.